சென்னையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனையாகிறது. வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தான் சம்பாதிக்கிறோம். அந்த 300 ரூபாயிலே 100 ரூபா பெட்ரோல் போட்டுட்டா வீட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே என்ன தேடி வராதீங்க. ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இது குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் முதல் முறையாக 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 33 காசுகள் அதிகரித்து 100 ரூபாய் 13 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் இதை பத்தி எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் வந்து கலால் வரி அதிகமாக்கி இந்த மாதிரி மக்கள் மேல அதிகமான சுமை அதிகமா பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாரத ஸ்டேட் வங்கியில் அடிப்படை சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட உள்ளது. இனிமேதானே தமாஷை இருக்கு, அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதலான ஒவ்வொரு முறைக்கும் தலா 15 ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீ ஒரு கலுசர், இவங்க டாக்டர் பத்தாரும் ஓன் டாக்டர் வேற ஏயா போட்டு உயிரை வாங்குற. இதேபோல காசோலைகளில் 10 தாள்கள் வரை மட்டும் இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும். ஐயோ இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்ங்க. இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ மேல் 10 காசோலை தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு 40 ரூபாயும் 25 தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு 75 ரூபாயும் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால மூக்கு கீழே பெருசா ஒரு ஓபனிங், அதெல்லாம் மிருகத்தை காட்டாத பயந்துற போகுது. சார் இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறார் சார், என்னிட்ட 50 ரூபா அதிகமா இருக்கு. இத பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட் நீ கொடுத்தே ஆகணும். போ. இத்தொகையுடன் தனியாக GST வரியும் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு மட்டும் காசோலை புத்தக கட்டணம் கிடையாது என்றும் SBI நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பல இடங்களில் உள்ள SBI வங்கியின் ATM மையங்களிலிருந்து மர்மமான முறையில் பணம் மாயமாகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கனடாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தால் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் தாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. வெக்கை தாழாமல் மக்கள் திடீர் திடீரென சாலைகளில் மயங்கி விழுவதும் உயிரிழப்பதும் அதிகரித்துள்ளது. என்னடா பொத்து பொத்து விழுதுறாங்க, இங்க மட்டும் இல்ல பின்னால மொத்தம் விழுதுறாங்க. ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. மிக பரவலான வகையில் தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்தாலும் கூட 3வது கொரோனா பேரலையை தடுக்க முடியாது என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
ஐயோ போச்சே இறைவா மணமகனை ஒருவர் தூக்கி வைத்திருக்க மணமகளை உறவினர் ஒருவர் வந்து தூக்குகிறார். சம்பிரதாயத்தின் படி இருவரும் மாலை மாற்றிக் கொள்கின்றனர். தூக்கப்பட்ட மணமக்கள் இருவரும் மேடையில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அதுவரை அமைதியாக இருந்த மணமகள் தன்னை தூக்கிய உறவினரின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விடுகிறார். அறை வாங்கியவரோ நாம் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன் இப்படி பண்ணிட்டியே என்று அவர் அருகில் இருந்த பெண் ஒருவரின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தபடி மேடையை விட்டு கோபத்தில் இறங்கி விடுகிறார். நான் செவனேன் தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?